மேன்பாசன் பணிமான மக்கள், அதாவது மத்திய அரசு கொண்டு வந்திருக்க புதிய ஒளிபரப்பு சட்ட திருத்த மசோதா, அது பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதாவது மத்திய அரசு கொடுக்குற இந்த மசோதா வந்து பார்த்து எல்லாம் வந்து புதுசான ஒரு சட்டத்தை கொண்டு வந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை இங்கே உருவாக்குறாங்க. அது கிடையவே கிடையாது. இது ஏற்கனவே 1952 இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த சட்டத்தை இப்போ 2021 அதை வந்து திருத்தம் கொள்ள வேண்டிய கட்டாயத்தும் காலப்போக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த கட்டாயம் மத்திய அரசுக்கு ஏற்படுகிறது. உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து நீங்கள் இணையதளத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ட்விட்டர் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்னும் பல இணையதளங்கள் வந்து நீங்கள் செகண்ட் மணிக்கு உங்களால் என்னென்ன போட முடியுமோ அதெல்லாம் போட்டு அரசாங்கத்துக்கு எதிராக மதத்துக்கு எதிராக போட்டு 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 அது ஒரு சர்ச்சையாக வரப்ப அந்த மாதிரி குற்றங்களை யார் செய்தார்கள் அப்படின்னு கண்டுபிடிப்பதற்குள்ளே மிகப்பெரிய ஒரு நேரம் தேவைப்படுகிறது. அதை வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரப்போ தான் இந்த இணையதளத்துக்கான இருக்கக்கூடிய ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்புக்கெல்லாம் ஒரு கடிவாளத்தை மத்திய அரசு போட்டு ஒரு சட்டம் எட்டுகிறது. இந்த இணையதளத்தில் நீங்கள் இந்தியாவில் வந்து நீங்கள் செயல்படுத்தணும்னா நாங்கள் சொல்லுகின்ற சட்டத்திட்டங்கள் நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அதாவது இணையதளத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு செயல் அதிகாரியோ ஒரு துறை அதிகாரியோ அந்த மாதிரி ஒரு அதிகாரி நியமிக்கணும், குறை தீர்க்கும் அதிகாரி நியமிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இணையதளத்தில் யாராவது தவறான செய்தியை வந்து பரப்புனார்னா அது யார் பரப்புனார்ன்றதை கண்டுபிடிப்பதற்கு உடனடியாக கண்டுபிடித்ததற்கான அந்த விஷயங்களையும் முன்னெடுக்கணும்னு சொல்லி பல விதிமுறைகளை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்திட்டங்களை இப்போ எல்லா ட்விட்டர் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் மற்றவங்களாம் ஏற்றிருக்காங்க. ட்விட்டர் மட்டும் கொஞ்சம் காலம் கேட்டிருக்காங்க. இது எதுக்கு சொல்லுறேன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் போடுகிற இந்த ஸ்பீடில் நாம் வந்து சில கட்டுப்பாடுகளை இணையதளத்துக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் நமக்கு ஏற்படுது. தவறான செய்திகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த விஷயத்தை பண்ணுறாங்க. இது அதே மாதிரி தான் 1952 ஏற்றப்பட்ட சட்டம் இந்த 2021 மாற்றம் கொண்டு வரணும். இது வந்து 2000 அந்த ப்ராசஸ் தொடங்கிடுச்சு. காங்கிரஸ் ஆண்டு காலத்திலே அந்த ப்ராசஸ் கர்நாடக உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு வந்து சென்சார் போர்டு விஷயத்தில் தலையிடக்கூடாது, ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் மத்திய அரசு வந்து தலையிடலாமன்ற காரணத்துக்காக ஒரு ஒரு சென்சார் ஆகி ஒரு படம் வந்து அது வந்து பொதுமக்களுக்கு வந்து அமைதிக்கும் அவங்களுடைய வாழ்வியலுக்கும் குந்தகம் விளைக்கிறதா இருந்தால் அதில் நீங்கள் வந்து தலையிடுறதுக்கான உரிமையை நீங்கள் பெறணும், அதற்கான சட்ட மசோதையை நீங்கள் ஏற்ற வேண்டும் சொல்லி அன்றைக்கே சொன்னோன்னா பல குழுக்கள் வந்து பல ஆண்டுகளாக ஆரம்பித்து இப்போ தான் அதுக்கான வரைமுறையை கொடுத்துருக்காங்க. பல குழுக்கள் அதுக்குண்டான ஆராய்ச்சிகளை பண்ணி, பல குழுக்கள் அதுக்குண்டான சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட பேசி இப்போ தான் அந்த வந்து ஒளிப்பதிவு மத்திய அரசுடைய புதிய ஒளிபரப்பு சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மசோதாவில் என்னென்ன வந்து ரொம்ப முக்கியமான பயனடைக்கக்கூடிய விஷயங்கள் திரைப்பட பிரபலங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து நீங்கள் முன்னாடி ஒரு படத்தை நீங்கள் சென்சார் பண்ணீங்கன்னா அந்த சென்சாரோட வேலை 10 வருடங்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் போய் பணம் கட்டி மறுபடியும் நீங்கள் அது ரீசென்சார் பண்ணி மறுபடியும் அதை வெளியிட முடியும். ஆனால் இப்பொழுது நீங்கள் சென்சார் பண்ணீங்கன்னா அந்த புதிய சட்டத்தின் மூலம் வாழ்வியல், அதாவது வாழ்நாள் முழுவதும் அந்த அந்த இது சென்சாருடைய சர்டிஃபிகேட் வந்து செல்லுபடியாகும். இது ஒரு வந்து இது வந்து திரையுலகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக தான் நான் அதை பார்க்குறேன். வீடியோ பிரைவசி, உங்களுக்கு தெரியும், விஷால் வந்து திடீர்னு ஒரு கடைக்கு போவார், இவ்வளோ வீடியோ இவ்வளோ திருட்டு வீடியோ செய்தியை பிடிச்சேன், இந்த இவ்வளோ பேர் திருட்டு வீடியோவில் பார்க்குறாங்க, அதனால தான் படம் ஓடல, இணையதளத்தில் வெளியாவது, அதை வெளியாவது, என் கதையை ஒருத்தர் தெரியட்டான், உடனே நாளைக்கு படம் ரிலீஸ் தான், இன்றைக்கி ஒருத்தர் கேஸ் போடுறார், என் கதையை ஒருத்தர் தெரியட்டான், நீங்கள் சங்கம் தலையிட்டு இந்த கதையை வாங்கி தரணும்னு சொல்லி பல விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி இப்போது சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் வந்து குறையின்றதுக்கான வழிகோள் மூலம்தான் இப்போ வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கதை திருட்டில் ஈடுபட்டாலோ, மற்றவருடைய படைப்புகளை எடுத்து நீங்கள் திருடினாலோ, வீடியோ பிரைவசி பண்ணாலோ, நீங்கள் வந்து ஏதோ ஒரு தியேட்டரில் மொபைலில் அதை காப்பி பண்ணி அதை இணையதளத்தில் வெளியிட்டாலோ, திரையுடைய மற்றவருடைய படைப்புகளை நீங்கள் திருடினாலே உங்களுக்கு 3 மாதம் முதல் 3 வருடங்களுக்கு சிறை தண்டனை உறுதி அப்படின்னு சட்டங்கள் கடுமையாக்கிறாங்க. 3 லட்சம் வரையும் உங்களுக்கு ஃபைன் போடலாம், 30,000 3 லட்சம் வரையும் ஃபைன் போடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய படமாக இருந்து அதோடைய திருட்டு நிரூபிக்கப்பட்டால், அந்த கதை திருட்டோ அதில் உள்ள காட்சிகளோ நிரூபிக்கப்பட்டால் அந்த படத்தினுடைய தயாரிப்பு செலவிலிருந்து 5% அந்த கதை உரிமையாளருக்கு கொடுக்கணும் இப்படின்னு சட்டங்களை கடுமையாக்குறது வந்து திரையுலகத்துக்கு வரப்பிரசாதமா இல்லையா? 2. மூணாவது, முன்னாடி சொல்லுது என்னன்னா, நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, சென்சார் போர்டில் போய் அந்த படத்தை கொடுக்குறீங்க, அந்த படத்தை வந்து சென்சார் போர்டு அதிகாரி வந்து மறுக்கிறாங்க. என்ன மறுக்கிறாங்க? இதில் வந்து ஆபாச காட்சிகள் இருக்குது, வன்முறைகள் அதிகமாக இருக்குது, ரத்த காட்சிகள் இருக்குது, நாட்டுடைய ஒற்றுமை சீர்குலைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி மறுத்தாங்கன்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க? ரிவர்சிங் கமிட்டி போவீங்க. ரிவர்சிங் கமிட்டி போய் அவங்களும் இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இது வந்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கு கெடுதலாக இருக்குது, நாங்கள் இந்த சென்சார் தர மாட்டேன்னு சொன்னோம்னா அடுத்து நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் அது நடந்து அதன் மூலம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு பெற்றால் நீங்கள் வந்து அந்த படத்தை வெளியிடலாம். இதுதான் முன்னாடி இருந்த நடைமுறை. ஆனா இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, இந்த புதிய சட்டத்துல, புதிய ஒளிப்பது ஒளிபரப்பு சட்ட திருத்த மசோதாவில் தெளிவா ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்க. சென்சார் பண்றாங்க, சென்சார் பண்ணி முடிஞ்சு அந்த படம் வெளியாகுது. அந்த படம் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிறப்ப மதம் சார்ந்தோ
இல்லாட்டி ஒரு குழு சார்ந்தோ இல்லாட்டி ஒரு ஜாதி சார்ந்தோ இந்திய இராணுவம் சம்பந்தப்பட்டதாகவோ நம்மளுடைய வெளியூர் நட்புறவு சம்பந்தப்பட்டதாகவோ நம்மளுடைய நீதிமன்றங்கள் சம்பந்தப்பட்டதாகவோ வேற இந்தியருடைய இறையாண்மை சம்பந்தப்பட்டதாகவோ நம்மளுடைய வாழ்வியல் கலாச்சாரம் பண்பாடு இதை சீர்குலைக்கும் விதமாக அந்த படம் எடுக்கப்பட்ட விட்டு சென்சார் ஆகி வெளியே வந்த பிறகு பொதுமக்களுக்கு அதுக்கு ஆட்சேபம் தெரிவித்தால் அந்த படத்தை மறுபடியும் மத்திய அரசு ரிவர்ஸ் கமிட்டிலாம் கொடுக்காம அதே சென்சார் போர்டு அதுக்கு திருப்பி கொடுத்து அது ரீசென்சார் பண்ணுவதற்கான ஒரு சட்ட திருத்த மசோதா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி அப்படி கிடையாது, ஒரு படம் எடுக்கிறீங்க, படம் சென்சார் அனுமதி தரல, ரிவர்சிங் கமிட்டி போறீங்க அனுமதி தரல, கோர்ட் மூலம் போய் அதை நீங்க தீர்மானம் பண்றீங்க, கோர்ட் அனுமதி கொடுத்தா நீங்க வெளியிடலாம், அனுமதி எல்லாம் வெளியிட முடியாது. இப்ப ராஜீவ்காந்தி கொலை வழக்கு சம்பந்தமா குற்றப்பத்திரிக்கையில் ஒரு படத்தை வந்து அன்றைக்கு ஆர்கே சுப்பிரமணியம் ரவி யாதவ் எல்லாம் சேர்ந்து எடுத்தாங்க, அது வந்து கோர்ட் அனுமதி தரல, அந்த படத்தை ரிலீஸே பண்ணல, அந்த படம் பல கோடி செலவில் எடுக்கப்பட்டது, இன்னைக்கு ரிலீஸ் ஆகல. இது மாதிரி பல விஷயங்கள் நான் முன்னெடுத்து சொல்ல முடியும் என்னால. ஆனால் இப்பொழுது மத்திய அரசு கொண்டு வந்திருக்க புதிய சட்டத்தின் மூலம் ஒரு படம் எடுக்கிறீங்க, சென்சார் அனுமதிக்கிறாங்க, அந்த படம் ஓடுது, யாராவது அந்த படத்துக்கு புகார் தெரிவிச்சாலோ, அதாவது இந்திய இறையாண்மைக்கு எதிராக அந்த படம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி யாரோ ஒரு குழு போய் அதுக்கு புகார் தெரிவிச்சாங்கன்னா அந்த புகாரை மத்திய அரசு வந்து எடுத்துக்கொண்டு மறுபடியும் அந்த படத்தை மறு தணிக்கை செய்யணும்னு சொல்லி சென்சார் போர்டு சேர்மனுக்கு உத்தரவிடுறதுக்காக தான் இந்த புதிய சட்டம். இதுல என்ன பிரச்சனை திரையுலகம் எனக்கு புரியல, என்ன இவங்களுக்கு அப்ப என்னன்னா இவங்க எல்லா படமும் திருடிதான் எடுக்கிறாங்களா? ஏன்னா இப்ப கொரியல் படத்தை பாதி திருடா இங்க பாதி படம் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், 10 CD வாங்கி வச்சுதான் ஒரு படத்தை கட்டமைக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப இனிமேல் திருட்டு நடத்த முடியாதுன்ற பயம் திரையுலகத்துக்கு ஏற்படுகிறதா? ஒண்ணு, இன்றைக்கு ஏதோ தியேட்டர்ல ஏதோ தியேட்டருடைய ஓனருடைய அனுமதியோட ஒரு கேமரா வச்சு அங்க ஓடக்கூடிய புதுப்படத்தை வந்து கேமரால ஷூட் பண்ணி இணையதளத்துல தமிழ் ராக்கர்ஸ் கொண்டதுல வெளியிட்டு இதுவரையும் பணம் பெருசா சம்பாதிச்சிருந்தவங்களுக்கு இன்றைக்கு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 3 வருட சிறை தண்டனையும் 3 லட்சம் அபராதமும் சொல்றப்ப அதுக்காக இவர்கள் பயப்படுகிறார்களா? ஏற்கனவே நீங்க 3 கமிட்டி போயிட்டு 3 கமிட்டிலேயே அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆக முடியாதுமான்ற பயம் இருக்கிறப்ப இன்றைக்கு நீங்க ஒரு படம் எடுத்து அதை சென்சார் அனுமதிச்சால் 10 வருடங்கள்ல வாழ்நாள் கூட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் யாராவது ஆட்சேபம் தெரிவித்தால் மட்டும்தான் மத்திய அரசு அதை ரீசென்சார் பண்ண சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். முன்னாடி அந்த மாதிரி ரீசென்சார் பண்ண முடியாது, மத்திய அரசு அதில் தலையிடாது, அந்த சட்டம் இருந்தாலும் மத்திய அரசு தலையிடாமல் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சட்டத்தை வகுத்து அதற்கப்புறம் நீங்கள் தலையிடுங்க, எந்தெந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து ரீசென்சார் பண்ணுவீங்க அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன அதே பதிவு தான், நாட்டுடைய இறையாண்மையோ ஜாதி சம்பந்தப்பட்டதோ குழு சம்பந்தப்பட்டதோ நம்மளுடைய மதம் சம்பந்தப்பட்டதோ நம்மளுடைய அயல்நாட்டுடைய நட்புணர்வு சம்பந்தப்பட்டதோ இன்னும் பல விஷயங்கள் வந்து மேற்கோள் காட்டுறாங்க. அப்போ நீங்கள் மேற்கோள் காட்டினீங்கன்னா இது சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் எடுக்கிறப்ப கருத்து சுதந்திரம் பொருள் சுதந்திரன்ற பேர்ல அந்த கச்சிராவெல்லாம் எடுக்கிறது பதிலும் இந்தந்த விஷயங்கள் எடுத்தா இந்த படம் தடை செய்யப்படுகிறது முன்கூட்டியே உங்களுக்கு தெரிகிறப்ப நீங்க பிளே பண்ற விதம் நீங்க வந்து சினிமா எடுக்கிற விதம் வந்து தெளிவாக இருக்கும். இதுல என்ன பிரச்சனை? ஒரு படம் எடுத்து தடை பண்ணும் கிடையாது, சொல்லிட்டோம் இதெல்லாம் எடுத்து ஏதாவது குழுவோ யாராவது மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த படத்தை தடை பண்ணோம், இது எங்களுடைய வாழ்வியல பாதிக்கிற மாதிரி இருக்கு, எங்களுக்கு கலாச்சாரத்தையும் பண்பாடத்தையும் இழிவுபடுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னா மத்திய அரசு படத்தை எடுத்துக்கொண்டு மறுத்தறிக்கை கொடுக்க சொல்லி இந்த சேர்மனுக்கு ரெக்கமெண்ட் பண்றப்ப அப்ப மேற்கோள் காட்டுறாங்க ஒரு கோர்ட்டுக்கு, அதாவது நீதிமன்றங்களுக்கு மத்திய அரசு மேற்கோள் காட்டுது, இது சம்பந்தமான விஷயங்கள் எதனால எடுக்கப்பட்டால் நம்ம மறுத்தணிக்கை பண்ணுவோம் அப்படின்னு. அப்ப அது சம்பந்தமா நீங்க எடுக்காதீங்க, கருத்து சுதந்திரம் பேர்ல நீங்க என்ன கரிசாவனா எடுப்பீங்க, அதெல்லாம் இங்க பாக்கிறதுக்கு நாங்க குப்பை தொட்டியா இங்க. இதற்கு போய் இன்றைக்கு முக ஸ்டாலின் அவர்களை போய் மனு கொடுத்துருக்காங்க. யார் யாரு இங்க வந்து பிஜேபி எந்த ஒரு சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்தாலும் இன்னும் சொல்ல போனா இந்த புதிய ஒளிபரப்பு சட்ட திருத்த மசோதா இன்னும் நிறைவேற்றல, இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க, பல பேர் ஒப்பீனியன் கேட்கிறாங்க. நிறைவேற்றுவதற்கு முன்னாடியே போயிட்டு முதல் வேலையா பிஜேபி ஒரு சதா முன்னாடி சொல்லியிருக்காங்க, நிறைய காலங்களில் சொல்லியிருக்காங்க, பிஜேபி ஒரு விஷயத்தை முன்னெடுத்தால் மத்தியில் எங்களது இங்கே வந்து தமிழ்நாட்டில் அதற்கு எதிரான ஒரு செயலை செய்வதற்கு ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது, அங்கே ஒரு திட்டம் அறிவித்தவொடனே பதாகையை தூக்கிட்டு ரெடியாக 4 இடத்துல நிற்பாங்க, ஒன்று வல்லூர்கோடத்தில் நிற்பாங்க, சிங்காரவேளத்தில் நிற்பாங்க, பனகல் மாநிலம் நிற்பாங்க, சேப்பாக்க விருதுநிலை மாநிலம் நிற்பாங்க, 4 இடத்துலையும் அது ஒரு கோஷ்டி நின்றுட்டு பிஜேபி ஒழிக பிஜேபி மோடி அரசாங்கம் ஒழிகன்னு சொல்கிறது தான் இவங்களுடைய வேலையே. ஏன் அப்படின்னா இந்த சட்டம் வந்திருக்கிறது, சட்டம் வரப்போகிறது, இதுக்கான ஒப்பீனியனை கொடுங்க, இது வந்து மாநில அளவில் மக்களுமே விவாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் இது சட்டமாகும், இந்த ஒப்பீனியனை யாராக இருக்கோ நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1400 திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் ஒப்பீனியனை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கமல் அவர்கள், விஷால் அவர்கள், சூர்யா அவர்கள், கார்த்திக் அவர்கள், ரோகிணி அவர்கள், வெற்றிமாறன் அவர்கள், இன்னும் பல பேர் வந்து எதிரான ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. இதில் கார்த்திக்கு ரோகிணி தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர்கள் ராமசாமி இவர்கள்லாம் போய் கூட்டாக திரு மு க ஸ்டாலினும் மனு கொடுத்துருக்காங்க. இது வந்து கருத்து எதிராக இருக்கிறது, எங்களுடைய கருத்தை குறைவலையை நெரிக்கிற மாதிரி இருக்கு, இதை நீங்க வந்து ஆதரவு கொடுக்க கூடாது அப்படின்னு
இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இதை என்ன பண்ண போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. அவங்க எம்பிஸ் அதனால வந்து எதிராக ஓட்டு போட்டு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. பெரும்பான்மையான மாநிலங்களும் மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதல்பட்டப்பட்டு தான் சட்ட மசோதா நிறைவேறது. எல்லாருக்கும் சின்ன குழந்தைக்கு தெரியும் இந்த டிஎம்கேட ரோல் என்னன்றது. இவங்க போய் பார்த்த இவங்க தான் சொல்லணும். இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கே வந்து எங்களுடைய கூக்குரல் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் ஒரு படம் எடுத்து அது ஓடுற டைமில் வந்து மத்திய அரசு தலையிட்டு அது நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு குற்றச்சாட்டை மத்திய அரசு மேலே வைக்கிறாங்க. எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? அப்போ நீங்கள் கதை திருட்டு பண்ணுறீங்களா? நீங்கள் வந்து வேற ஒரு கதையை வாங்கி திருடி திருடி படாடுறீங்களா அப்படின்னு நம்ம கேட்குற வேண்டிய கேள்வி வருதா இல்லையா? தெளிவான ஏற்கனவே இருந்த சட்டத்தை திருத்தமாக உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த சட்டத்தை திருத்த போகிறோம், இந்தந்த விஷயங்கள் திருத்த போகிறோம், இந்த இந்த பெல்ட்டுல தான் நீங்கள் படம் எடுக்கணும். கருத்து சுதந்திரமின் பொருளாக வந்து நம்மளுடைய வெளிநாட்டு உணர்வை கொச்சைப்படுத்துறதுக்கு பல படங்கள் எடுக்கிறீங்க. ஏன், நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே ஒரு படத்தை வந்து சென்சார் ஆன பிறகு அந்த படத்தை ரிலீஸ் ஆகாத படங்களை வரிசையாக சொல்லுவா. இப்போ நீங்கள் விரும்பாடி அப்படின்ற ஒரு பேர் வச்சாலும் அந்த பேர் வச்சதுக்காகவே எடுக்கக்கூடாதுன்னு சண்டியர்னு சொல்லி ஒரு பேரை மாற்றினாரு. விஸ்வரூபம் ஒரு படத்தை கமல் எடுத்தார், அந்த படம் எடுத்து சென்சார் ஆன பிறகு அந்த படத்தை எடுக்க தமிழக அரசு அனுமதிக்கலை. உடனே அதுக்கான சில காட்சிகளை வெட்டி அதுக்கப்புறம் தான் அனுமதிச்சாங்க. அதே மாதிரி தலைவான்ற ஒரு படம் அந்த பேர் வச்சுட்டாங்க, டைம் டு லீடுன்னு அந்த பேர் வச்சுட்டாங்க, அதனால ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு போராட்டம் பண்ணி அந்த படத்தை வந்து அவ்வளோ சின்னாபின்னமாக்கி எடிட்டு மறுபடியும் பண்ணி தான் மறுதணிக்கை பண்ணி தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க. சர்க்கார்ன்ற ஒரு படம் வெளியாகி ஓடிட்டுருக்கு. ஓடிட்டு இருக்கப்ப இலவச திட்டங்களை பற்றி கொச்சையாக பேசினாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய போராட்டங்கள் எல்லா கட்சிகளும் பண்ணோன்னே அந்த படத்தை நிப்பாட்டி அந்த காட்சிகள்லாம் வெட்டி திருப்பி ரீசென்சர் திருப்பி ரிலீஸ் பண்ணாங்க. இப்படி படம் சென்சார் ஆகி ரிலீஸ் ஆகாமல் மாநில அரசு வந்து எவ்வளவோ படங்களை ஒதுக்கிறது. பத்மாவதி ஒரு படம் கதையே தெரில. பத்மாவதி ஒரு படம் அது என்ன கதைன்னே தெரியாமல் பாதி பேர் அங்கே போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதற்கு சில விஷயங்கள்லாம் முடிஞ்ச பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதற்கெல்லாம் ஒரு கடிவாளம் தான் மத்திய அரசு வைக்கிது. நீங்கள் எதை இருக்கு படம் எடுக்கலாம், எதை இருக்கக்கூடாது. கருத்து சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு கலைஞர்களுக்கு கருத்து சுதந்திரம் மஸ்ட், மாற்று இல்லை. ஆனால் அந்த கருத்து சுதந்திரங்களின் பேரில் இங்கே வந்து மக்களிடம் வந்து மோதலையும் ஒரு மதம் சம்பந்தப்பட்ட இழிவான செயலையும் நீதிமன்றங்களை அவமதிக்கிற விதமாக அயல்நாடு கொள்கை அவமதிக்கிற விதமாக நம்ம இராணுவத்தை கொச்சப்படுத்தும் விதமாக நீங்கள் எதனால் படம் எடுத்தால் அதை வந்து மக்கள் ஆட்சிகளும் செய்தித்தால் படம் எடுக்கிறீங்க ரிலீஸ் ஆகுது, அது சென்சார் ஆகுது, வெளியே வருது. வெளியே வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட இது வந்து மக்களுடைய நிரடலாக இருக்குன்னு சொல்லி அந்த அந்த ஆட்சிகள் தெரிவித்தாதான் மத்திய அரசு அதை ரீசென்சார் பண்ண சொல்லி அழுத்தத்தை கொடுக்கும். அதற்கான சட்டத்தை தான் இப்போ ஏற்றிருக்கிறது. இதில் திரை உலகத்துக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் விஷால் வந்து வீடு ஒரு ஒரு கடையாக போய் சீடி பிடிச்சாரு, சீடி பிடிச்சி என்ன பண்ணாரு, அதற்கு எதனால் ஒரு கடுமையான சட்டங்கள் இருக்கா? இப்போ என்ன சட்டம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு படத்தை நீங்கள் காப்பி பண்ணி ரைட்ஸ் பண்ணி பென்ட்ரைவ்லையோ இல்லை சீடி வடிவத்தில் விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபைன், மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை, 30 லட்சம் வரையும் உங்களுக்கு ஃபைனு. அந்த தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்புனா அவருடைய 5% நீங்கள் அதில் கொடுக்கணும். இது வரவேற்கத்தக்கது இல்லையா? 10 வருடங்கள் தான் உங்களுக்கு வந்து சென்சார் இருந்துச்சு, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சென்சார் செல்லுபடி ஆகும் சொல்றது வரவேற்கத்தக்கது இல்லையா? நீங்கள் ஒரு படம் எடுக்கிறதுக்கு எடுத்த பிறகு அந்த படத்தை வந்து மாநில அரசாக மத்திய அரசாக ஸ்டாப் பண்ணுன்ற சட்டவரையில் 1952 ஏற்றினதை திருத்தி இப்பொழுது இந்தந்த கேட்டகரியில் நீங்கள் எடுத்து யாராவது ஆட்சேபம் தெரிவித்தாலும் மட்டும்தான் மத்திய அரசு தலைவர்கள் ஒரு சட்ட திருத்த மசோதை கொண்டு இது வரவேற்பு இல்லையா? யூ சர்டிஃபிகேட் ஆகணும், யூஏ சர்டிஃபிகேட்டு, ஏ சர்டிஃபிகேட் பிரித்து இருந்ததை மாற்றி U7, U+7, U+13, U+17 அப்படின்னு சொல்லி தனியாக வரையறுப்பு பண்ணியிருக்காங்களே. யூனா என்னது 4 வயசுக்குள்ளே தான் பார்க்கணும் பெற்றோருடன், யூஏனா என்னது 12 வயசுக்குள்ளே தான் பார்க்கணும் பெற்றோருடன், 18 வயசுக்கு மேலே நீங்கள் வந்து ஏ சர்டிஃபிகேட் பார்க்கலான்ற சட்டத்தை மாற்றி U+7, U+13, U+17 சொல்லி இப்போ மாற்றிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் கிடையாதா? இதற்கு அப்போ வந்து முந்திரி கொண்டத்தனமாக இருக்க சூர்யா அவர்கள், கார்த்திகை அவர்கள், ரோஹினி அவர்கள்லாம் உடனடியாக இந்த சட்டத்தை குறவழியில் நிற்கிறது, சட்டம் எங்களுக்கு வந்து பாதுகாப்பில்லை, கருத்து சுகத்தை பறிக்கிறது, என்ன நீங்கள் கருத்து சுகத்தை பறத்த மாதிரி நீங்கள் படத்தை எடுத்தீங்க, உங்கள் படத்தை பட்டியலிட்டு காட்டுங்க, நீங்கள் என்ன நாட்டுக்கு நல்லது செய்கிற மாதிரி நாட்டு மக்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி என்ன படம் எடுத்திருக்கீங்க? சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. கொக்கோ கோலா விளம்பரத்தை நடிக்கிறீங்க, அப்புறம் போய் தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. விஜய் வந்து கொக்கோ கோலா விளம்பரம் பிராண்டாக இருக்காரு, அப்புறம் வந்து இங்கே வந்து சொட்டு தண்ணீரெல்லாம் உயிராகன்னு சொல்லிட்டு அவரே கத்திப்படுத்தணும்னு நமக்கு அறிவுரை சொல்கிறாரு. இப்படி பல ஹீரோக்களுடைய நான் உதாரணம் சொல்லணும், அது நேரம் பத்தாது. சொல்வது ஒன்று செய்வது ஒன்று தான் தவிர யாரும் வந்து ஒரு நாட்டு பற்ற பேஸ் பண்ணியும் நம்ம நாட்டு இறையாண்மைக்கு எதிராக படம் எடுக்காமல் ஒரு ட்விஸ்ட் பண்ணலாம், இதில் எப்படி ஒரு பிரைவசி ஒரு ஒரு க்ளூ பண்ணிவிட்டு இதை வந்து வைரல் ஆக்கலாம், இதில் ஏதோ ஒரு குட்டி குழப்பம் பண்ணி இதை வைரல் ஆக்கி இது மூலம் படத்தை ஓட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி திம்பணி தேவையில்லாத காட்சிகள் உள்ள நுழைத்து நம்மளுடைய இறையாண்மையும் நம்மளுடைய மத வழிபாட்டையும் நம்மளுடைய மற்ற திராவிட சிந்தனையும் உள்ள புகுத்தி இங்கே மக்களை முட்டாளைக்கு கொண்டு வந்து தான் மிச்சம். ஸோ ஒரு விஷயம் தெளிவாக நான் திருப்பி பதிவு செய்ய விரும்புகிறேன், மத்திய அரசு எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து அதன் மூலம் பேரை வாங்கி அதன் மூலம் ஒரு நம்ம பெரிய இடத்துக்கு அளவுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய திரையுலக கலைஞர் நினைக்கிறாங்க. இந்த
ஒளிப்பதிவு புதிய ஒளிபரப்பு சட்ட திருத்த மசோதா இங்க இருக்கக்கூடிய சினிமா கலைஞர்களுக்கும் மிக 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 பயனான ஒரு மசோதா. அது எந்த ஒரு மாற்று இல்லை. இது சினிமாக்கா தெரிந்த எல்லோருக்கும் தெரியும். கருத்து சுதந்திரன்ற பேரில் நீங்க எந்த குப்பையிலும் இனிமேல் எடுக்க முடியாது அப்படின்றதுதான் இந்த சட்டத்தின் மூலம் சினிமா கலைஞர்களாக இருக்கவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி.